அனரகுமார தசநாயகாவை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், கிளியர், ஹானஸ்ட் மேன். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். உதாரணம் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கேன், பண்ணி அதை தான் சொல்ல வர்றேன். நான் சிங்கள மக்களிடம் நான் தொடர்ந்து உட்கார்ந்து பேசியது போல, அவர்களிடம் நாங்கள் வருத்தம் தெரிவித்தது போல, தமிழ் மக்களிடம் உட்கார்ந்து பேசாமலும் வருத்தம் தெரிவிக்காமலும் இருந்து விட்டோம். ஏவிபியை ஆரம்பித்து இயங்கிய காலகட்டத்தில் அவன் தமிழர்களுக்கு எதிராக இயங்கலை, தமிழர்களை அழித்து ஒழிக்கணுங்கிறதுக்காக அந்த அமைப்பை உருவாக்கலை. இந்தியாவின், அதாவது இலங்கையினுடைய அரசியல் கட்டமைப்பை தகர்க்கணும், தகர்த்து ஒரு பொதுவுடைமை அரசை உருவாக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு கூட கூப்பிடக்கூடாது. தமிழ் தரப்புன்னு சொன்னேன்னா அதில் விடுதலை புலிகள் வரக்கூடாது. 5 ஆண்டுக்கு போர் நிறுத்தத்தை நம்ம கையில் எடுக்கணும், போர் நிறுத்திடுவோம், 5 வருஷம் கழித்து நம்ம பேசுவோம், போர் நிறுத்தத்தை கடைபிடிப்போம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது அதை கடுமையாக எதிர்த்தது இந்த ஜேவிபி தான். போர் நிறுத்தமே கூடாது, தொடர்ந்து அடிக்கணும் அவங்கள, இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த ஜேவிபி தான். இங்கே எப்படி வந்து ஏடிஎம்கே சிதைஞ்சு போய் நிற்கிதோ, அது வந்து டிஎம்கேக்கு சாதகமாக ஆச்சோ, ஏடிஎம்கே மட்டும் ஒரே சக்தியாக நின்று இருந்தால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய குடும்ப ஆட்சி எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு வெறுப்புக்கு கொண்டாந்து நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு வருதோ, அதே மாதிரியான ஒரு வெறுப்பை கொண்டு வந்து இந்த ராஜபக்சே கும்பல் கொண்டாந்து மக்கள் முன்னாடி நிறுத்திச்சு. சைனா வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நாட்டுக்கு ரோடே சரியில்லையா, நாங்கள் ரோடெல்லாம் சூப்பராக போட்டு தர்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா எங்கள் ஆளுங்க தான் வந்து போடுவாங்க. எப்படி உள்ளே வந்தான் பாருங்க. இது இந்திய இளிச்சவாயர்களுக்கு தெரியாது. அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தணும்னு ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து அனுரகுமார திசநாயக்க இவருக்கு போட்டார், இப்போ ராஜபக்சேவுக்குன்னு. இது பக்க அயோக்கியத்தனமான பொய், இந்த பொய், இந்த பொய்யை வந்து ஏற்கவே முடியாது. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அன்னைக்கு ஐயா சம்பந்தன் வந்து தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, அவர் தோற்று போயிட்டார், புரியுதுங்களா. இப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரிபால சிவசேனாவுக்கு வந்து அவன் நல்லாச்சு, அவங்க தமிழர்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தை பெற்றது, ஒன்றும் செய்யலை, புரியுதுங்க உங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் தமிழ் மக்களை ஏமாற்றி 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 இந்த சிங்கள ஆட்சியாளர்களை பார்த்து இவங்க நல்லது செய்வாங்க நல்லது செய்வாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் எந்த நல்லதையும் செய்யலை. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இலங்கை தேர்தல் முடிவுகள் தேர்தல் அளவில் உலக அளவில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத, அதாவது இந்த அளவுக்கு எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அவங்க முன்வைத்த முழக்கம் என்னென்னா, வளமான நாடு அழகான வாழ்க்கை அப்படின்றத முன்வைத்து கிட்டத்தட்ட ஒரு 55% வாக்கு வித்தியாசத்தில் அனுரா குமார் தசநாயகே வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தானா? இல்லை, இலங்கை அரசியல் சூழல்களை வச்சு பார்க்குற போது சஜித் பிரேமதாசா தான் வெற்றி அடைவார் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நல்ல செல்வாக்கோடு வந்து இருந்துகிட்டு இருந்தார். அனுரகுமார திசநாயக்க வந்து இளைஞர்கள் விரும்புகிற ஒரு ஆள் அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இவங்க முன்வைக்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, இது வந்து மக்களை வந்து எளிமையாக வந்து வென்றிருக்கு. இப்போ இந்த அனுரகுமார திசநாயகனுடைய வெற்றியை நம்ம ரெண்டாக பார்க்கணும். இது உண்மையாகவே இது மக்களுக்கு நல்லது செய்ய போகுதா, சிங்கள மக்களுக்கு, அல்லது இது தமிழ் மக்களுக்கு இவங்களோட நிலைப்பாடு என்ன? தமிழ் மக்கள் இதை கொண்டாடுறாங்களே. ஆமாம், கொண்டாடுறாங்க. இதுக்கு என்ன என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடிப்படையில் பார்க்கணும்னா, இந்த ஜேவிபி என்கிற இந்த அந்த கட்சியினுடைய அடிப்படையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கட்சி வந்து 1965 மே 14 ரோகண விஜய வீர அப்படின்னு ஒருத்தரோட தொடங்கப்பட்டுச்சு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு போன ஒருத்தர். அங்கே போனால் ரஷ்ய கம்யூனிச கொள்கைகளால் கடுமையாக ஈர்க்கப்பட்டு ரஷ்ய நாட்டின் கம்யூனிச சித்தாந்தத்தையே வந்து கேள்வி எழுப்பி படிக்கிற நிறுவனத்தில் பயங்கரமாக அரசுக்கு எது கட்டுரைகள்லாம் எழுதி
அவர் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு ஆள். நீ என்னடா எங்கள் நாட்டில் வந்து உட்காந்துட்டு எங்களையே தப்புங்கிற அப்படின்னு சொல்லி நாடு கடத்தப்பட்ட ஒரு ஆள். மார்க்சிய லெலினிய மாவோய சிந்தனையில் ரொம்ப ஊறி திளைத்த ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் அவரை வந்து இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, இலங்கையினுடைய சேக்குவேரா ஓகே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அவர் ஆளை பார்க்கறதுக்கு அப்படிதான் இருப்பார், நிறைய முடியை வளர்த்துக்கிட்டு தாடி வளர்த்துட்டு அப்படி இருப்பார். அவர் மாதிரியே டாக்டரும் கூட, அவர் மாதிரியே டாக்டர் வேற. இப்போது அந்த காலகட்டத்தில் அவர் இளைஞர்கள் மத்தியில் அவர் பேசின பேச்சு, இளைஞர் மத்தியில் அவர் உருவாக்கிய பெரும் தாக்கம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா மலையக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு ரோகண விஜய வீராவுக்கு இருந்துச்சு. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி. அது அவன் என்ன சொல்கிறான், ஒட்டுமொத்த அன்னைக்கு ரோகண விஜய வீரா அந்த ஜேவிபியை ஆரம்பித்து இயங்கிய காலகட்டத்தில் அவன் தமிழர்களுக்கு எதிராக இயங்கலை, தமிழர்களை அழித்து ஒழிக்கணுங்கிறதுக்காக அந்த அமைப்பை உருவாக்கலை. இந்தியாவின் அதாவது இலங்கையினுடைய அரசியல் கட்டமைப்பை தகர்க்கணும், தகர்த்து ஒரு பொதுவுடைமை அரசை உருவாக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. 1971 லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டிக்கிட்டு அதற்கான அந்த புரட்சிக்கான ஒரு முயற்சியில் வந்து இறங்கினார். ஆயுத புரட்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா தலையிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா, அவங்கள அடித்து நொறுக்கி அந்த புரட்சியை தோல்வியடைய வச்சுருது. ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சுட்டு கொண்டுடுறாங்க. அதன் பிறகும் நிறுத்தாமல் என்ன செய்கிறாருன்னா, 1987-89 காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து உருவாக்கி நாட்டை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் இலங்கை இராணுவமே வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை, தமிழ் இளைஞர்களும் ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொன்று அந்த புரட்சியை வந்து அடக்கி, ரோகண விஜய வீராவை உளப்பானை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தோடு ஒரு தலைமறைவாக இருக்கிற போது அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி கொழும்பு கொண்டு வந்து ரெண்டாவது நாள் அவரை வந்து சுட்டு கொன்னுறாங்க. கொன்னது வந்து ஜேஆர் ஜெயவர்தனை. சரியா? இப்போ இதில் வந்து அவங்களுக்கு என்னென்னா, எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அப்படி சொல்லாமல் நீங்கள் இப்படி சொல்லலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம்முக்கு தேசிய இன விடுதலையில் எப்படி விருப்பம் இல்லையோ, தேசிய இனங்கள் குறித்து எப்படி அக்கறை இல்லையோ, புரியுதுங்களா, ஒரே நாடாக தான் இருக்கணும், வர்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம். வர்க்கம் தான், கரெக்டாக சொன்னீங்க, வர்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம். அந்த வர்க்க பிரச்சனையை தான் முன் வச்சு இவங்க எப்படி போராடுறாங்களோ அதே மாதிரி தான் ரோகண விஜய வீராவும் தனிநாடு, தமிழர்களுக்கு தனிநாடு கொடுக்கறதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, தேசிய இனமாக ஒரு அவங்கள பிரித்து கொண்டு போகிறதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா, தமிழ் தொழிலாளர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம், தமிழ் உழைப்பாளர்களுக்கும் தமிழ் பாட்டாளி மக்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம், நாங்கள் சிங்கள பாட்டாளி வர்க்கத்துக்கு மட்டும் இல்லை, நான் ஒட்டுமொத்தமாக இந்த இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் நாங்கள் போராடுறோம்னு இருந்த கட்சி தான் இந்த ஜேவிபி. அப்போ இந்த காலகட்டத்தில் அவன் அந்த நாட்டை துண்டாடணும்னு நினைக்கிற தேசிய இன பிரச்சனையை எப்படி அணுகிறான்னா, அதை ஒடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய விருப்பத்துக்கும் எதிராக இந்த கட்சி வந்து பார்க்கப்படுது. இதில் ரொம்ப கொடுமையானது என்னென்னா, அந்த ரோகண விஜய வீராவை விட மிக மோசமாக பிற்காலத்தில் வந்த ஜேவிபி தலைவர்கள் வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டாங்க. ஆமாம், தமிழர்களுக்கு எதிராக ரொம்ப எதிர்நிலைப்பாடு தான் அவங்கள்ட்ட இருந்து. ஆமாம், அதனுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த சில்வில் சில்வா அப்படின்னு ஒருத்தர், அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு கூட கூப்பிடக்கூடாது, தமிழ் தரப்புன்னு சொன்னீங்கன்னா அதில் விடுதலை புலிகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 20 அம்ச திட்டம், எப்படி வந்து விடுதலை புலிகளை அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 20 அம்ச திட்டம் தயாரித்து அதை கொண்டு போய் அரசுக்கிட்ட கொடுத்தாங்க. கொடுக்க போது அவங்க அரசு நிராகரிச்சிருச்சு. அரசுன்னு நான் சொல்கிறது வந்து இந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசு, சந்திரிகா அரசு, இந்த அரசுகளை சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, 5 ஆண்டுக்கு போர் நிறுத்தத்தை நம்ம கையில் எடுக்கணும், போர் நிறுத்திடுவோம், 5 வருஷம் கழித்து நம்ம பேசுவோம், போர் நிறுத்தத்தை கடைபிடிப்போம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது அதை கடுமையாக எதிர்த்தது இந்த ஜேவிபி தான். ஏன் அதை எதிர்த்தாங்கன்னா, 5 வருஷம் டைம் வந்து விடுதலை புலிகளுக்கு கொடுத்தீங்கன்னா, அவன் நிர்வாகத்தில் அந்த நிலப்பரப்பு இருந்துச்சு அப்படின்னா அவன் உலக அரங்கில் அங்கீகாரம் பெற்றுவான், அது தனி நாடாக அங்கீகாரம் கிடச்சிரும், அதனால் போர் நிறுத்தமே கூடாது, தொடர்ந்து அடிக்கணும் அவங்கள, இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த ஜேவிபி தான். அப்போ இது எல்லாமே வந்து விடுதலை புலிகளினுடைய செயல்பாட்டுக்கு, ஒரு தேசிய இன விடுதலைக்கு எதிராக இருக்குது பார்த்திங்களா. அதனால தான் ஜேவிபியை தமிழர்களுக்கு எதிரானதாக மக்கள் கருத வேண்டிய தேவையும் அவசியமும் வந்து ஏற்பட்டுச்சு. இது ஒரு காலத்தில்.
பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஜேவிபியை வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத இயக்கமாகவும், அதாவது ரோகண விஜயவீரா இருக்கிற காலகட்டத்திலேயே அதிலிருந்து அவங்க மாறி ரோகண விஜயவீராவே ஒரு தடவை வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நின்னார், நின்று வந்து தோற்று போயிட்டார். ஆனாலும் அந்த சிங்கள மக்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய வெறுப்பு என்னென்னா, அதாவது எபோ 40 மேலே இருக்கிறவங்க, எபோ 35 மேலே இருக்கிறவங்களுக்கு இது இந்த அமைப்பை பிடிக்காது யாருக்கும். ஆனால் கல்லூரியில் படிக்கிற இந்த 25 வயசுக்கு உள்ள இளைஞர்களுடைய மிகப்பெரிய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோகண விஜயவீரா தான். இன்னைக்கு வரைக்குமே அதான் சொல்லிட்டேனே, அவன் வந்து ஒரு இலங்கை தீவினுடைய சேக்கு வேற, அவர் பெரிய கனவு நாயகன். அவன் இந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு பொறுப்புகளை, ஒரு ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன கிராமத்தில் குடிசை வீடு, மண் அடுப்பெல்லாம் வச்சு குடிசை வீடு. அப்பா வந்து விவசாய கூலி, அந்த விவசாய கூலியோட பையன்தான் இன்றைய AKT என்று போற்றப்படுகிற இந்த அனுரகுமார திசநாயகர். அவருக்கு ஒரு தங்கச்சியோ ரெண்டு தங்கச்சியோ இருக்காங்க. அவங்க அப்பாவோட பெருங்கனவு பையனை டிகிரி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அவர் விவசாய வயலில் வேலை செஞ்சு விவசாய கூலியாக இருந்து சம்பாரித்து இந்த பையனை கொண்டு வந்து படிக்க வச்சு இவனை கொண்டு யூனிவர்சிட்டி லெவலுக்கு கொண்டு வராங்க. யூனிவர்சிட்டிக்கு வரும்போது தான் அவன் JVPயோடு நெருக்க இதை ஏற்படுத்து, இவன் ஒரு களப்போராளியாக கடுமையாக வேலை செய்கிறான். அதனால் அவன் படிப்பெல்லாம் வந்து பாதிக்கப்படுது, அந்தளவுக்கு வந்து முன்னணி களப்போராளியாக நிற்கிறான். அதனால் படிப்படியாக அவன் வளர்ந்து வந்து இன்றைக்கி பிரசிடெண்ட் கேண்டிடேட்டாக வந்திருக்கான். அவன் வந்து பல பொறுப்புகளில் இருந்திருக்கான், MPயாக இருந்திருக்கான். அவன் வந்து சந்திரிகாவினுடைய அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்திருக்காப்புல, இப்படிலாம் வந்திருக்காங்க. இப்போ உண்மையாக JVPக்கு யார் மேலே கடும் கோபம் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், தங்களுடைய தலைவரை கைது பண்ணி கொண்டு வந்து கொட்டும் சித்திரவதைப்படுத்தி அவரை பொதுமக்கள் மத்தியில் நிற்க வச்சு சுட்டு கொன்ன JR ஜெயவர்தன மேலையில் வந்து கோபம் வந்திருக்கணும். ஆனால் அவங்க அந்த கோபப்படலை. அவருக்கு அப்புறமா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தேசிய மக்கள் கட்சி, மக்களாட்சி தேசிய மக்கள் முன்னணி, மக்களாட்சி தேசிய முன்னணி, புரியுதுங்களா, இலங்கை சுதந்திர கட்சி, இந்த கட்சிகளோடலாம் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சாங்க. எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான கோபமும் இல்லாமல், எப்படியாவது தங்களை ஜனநாயக ரீதியாக வளர்த்து கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக யார் கூடலாம் விடுதலை புலிகளை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் தேசிய இன விடுதலைக்கு எதிராக முழக்கமிடுறாங்களோ அவங்களெல்லாம் போய் ஆதரித்து அவங்க கூடலாம் இருந்தாங்க. அப்போ நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது, இவங்க தமிழர் தனிநாடு கேட்குறதுல விருப்பம் இல்லாதவங்க, தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்பதில் இவங்க அக்கறை இல்லாதவங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வழக்கு போட்டு ஒரே மாகாணமாக இருந்த வடக்கு கிழக்க ரெண்டாக பிரித்ததே இந்த JVP தான். அதுலேயும் குறிப்பாக அனுரகுமார திசநாயக தான் அந்த வழக்கையே போடுறாப்புல போட்டு எல்லாம். ஆனால் தவிர 2019 கிட்டத்தட்ட 3.8% தான். ஆமாம் ஆமாம். ஆனால் இன்னைக்கு வந்து விருப்ப வாக்கோட சேர்த்து 55% ஓட்டு. இது எப்படி இந்த இவ்வளோ பெரிய ஜம்ப் நடந்தது? ரெண்டு காரணம் அதுக்கு. காரணம் ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐக்கிய மக்கள் கட்சி வந்து ரெண்டாக உடஞ்சிச்சு. ஒன்று வந்து ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலையும், இன்னொன்று சஜித் பிரேமதாச தலைமையிலையும் ஒன்றாக உணஞ்சுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் வாங்கின வாக்கை கூட்டி பாருங்களேன். ஆமாம், இவன் அனுரக திசநாயக வாங்கினதை விட அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் உடஞ்சி தனித்தனியாக நிற்கிறது, இங்கே எப்படி வந்து ஏடிஎம்கே சிதஞ்சு போய் நிற்கிதோ, அது வந்து டிஎம்கேக்கு சாதகமாக ஆச்சோ, ஏடிஎம்கே மட்டும் ஒரே சக்தியாக நின்று இருந்தால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் அவங்க மூணாக சிதஞ்சு நிற்கிறாங்க, சசிகலா பிரிவு, OPS பிரிவு, எடப்பாடி பிரிவுன்னு. அதே மாதிரி தான் ஐக்கிய மக்கள் கட்சி ரெண்டாக உடஞ்சு ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசான்னு பிரிஞ்ச உடனே அது யாருக்கு பலம் சேர்க்குதுன்னா, அனுரகுமார திசநாயகாவுக்கு பலம் சேர்க்குது. ஒன்று. ரெண்டாவது, 2022 அங்கே நடந்த புரட்சி, மக்கள் புரட்சி, அது யாராலும் தூண்டிவிடப்படாத இந்த ராஜபக்ஷ குடும்பம், ஒரு குடும்ப ஆட்சி மக்களை எந்த அளவுக்கு வெறுப்படைய வைக்கும். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய குடும்ப ஆட்சி எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு வெறுப்புக்கு கொண்டாந்து நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு வருதோ, அதே மாதிரியான ஒரு வெறுப்பை கொண்டு வந்து இந்த ராஜபக்ஷ கும்பல் கொண்டாந்து மக்கள் முன்னாடி நிறுத்துச்சு. அதான் இந்த இந்த வெறுப்பு இருக்குல்ல, இந்த பொருளாதார சிக்கல், அதை தொடர்ச்சி அங்கே நடந்த வந்து போராட்டங்கள் எல்லாமே, சி அந்த நேரத்தில் அந்த ஊரில் வந்து அதிகபட்ச டிமாண்ட் என்னென்னா கரண்ட்டு, பெட்ரோலு, சாப்பாடு, மாத்திரை, இது மாதிரி விஷயங்கள் தான் அங்கே ரொம்ப மக்கள் அல்லாடினாங்க. ஆனால் இந்த போராட்டம் என்பது மிகவும்
திட்டமிடப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு, போராடுற இடத்துல சேரு, போராடுற இடத்துல லைட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு அதுக்கு பெரிய ஒரு லாஜிஸ்டிக் வேணும்ல. அதுதான் வந்து ஜேவிபி. அதை முன்னின்று செஞ்சது ஜேவிபி. அப்ப அன்னைக்கு அவங்க செய்த போராட்டத்தினுடைய விளைவு இன்னைக்கு அறுவடை பண்ணிருக்காங்க. அறுவடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து இவர்கள் திருடர்கள். யாரு நம்ம இதுவரையும் ஆட்சியாளர்களாக இருந்தவங்க, அந்த 76 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மக்கள் இருந்தவர்கள் திருடர்கள். இவர்களை எலிமினேட் பண்ணணும், இவர்களை இந்த இவங்களை விரட்டணும், அடித்து விரட்டணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதற்கு உறுதுணையாக நின்று ஆர்கனைஸ்டாக அந்த அந்த காளிமுக துவாரம் எதை சொல்கிறாங்கல்ல, அந்த 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 திடலை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சு அங்கே அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துனதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலமாக இருந்தது இந்த ஜேவிபி, குறிப்பாக அனுரகுமார திசாநாயகர். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்துது. இப்போ திரும்ப ரன்னில கொண்டு வர்றது, இன்னொரு திருடனை கொண்டு வந்து மறுபடியும் இந்த நாட்டை திருத்த முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து முழக்கமே சொன்னீங்கல்ல, வளமான நாடு, ஒரு அழகான வாழ்க்கை, அழகான வாழ்க்கைன்னு அவன் ஏன் சொன்னான்னா இந்த திருடர்கள் செய்த வேலை தான். அதே மாதிரி அவன் சொல்றான், முழு நிறைவான வாழ்க்கை என்ன, வசதியான நாடு, நாட்டையும் வாழ்க்கையவும் கம்பேர் பண்றான். இவங்க ஏமாத்தினாங்கல்ல, நான் ஒரு முழு நிறைவான வாழ்க்கையை தருவேன், வசதியான நாட்டை உருவாக்குவேன், கௌரவமான வாழ்க்கை, பாதுகாப்பான நாடு, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை நான் உருவாக்க மாட்டேன் அப்படின்னு, நவீன வாழ்க்கை, செல்வம் கொழிக்கும் நாடு, இதையெல்லாம் நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு அவன் அவனுடைய முழக்கமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறான், நாட்டையும் வாழ்க்கையவும் கம்பேர் பண்ணி இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க தவறினாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். குற்றவாளிகளை அவர் அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அனுரகுமார திசாநாயகர் இந்த ரோகண விஜயவீரனுடைய மரணத்துக்கு பிறகு அனுரகுமார திசாநாயக தலைவராக வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து சிங்கள மக்களிடம் அவர் உரையாற்றிக்கிட்டே இருந்தார். அதை சமீபத்தில் வந்து அவர் வந்து தான் செய்த தமிழர்களோடு உரையாற்றாதது தான் செய்த பிழைன்னு அவர் வந்து சொல்லியிருக்கான். அதாவது அனுரகுமார திசாநாயகாவை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், கிளியர், ஹானஸ்ட் மேன். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். உதாரணம் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கேன் பண்ணி, அதை தான் சொல்ல வர்றேன். அப்போ என்ன செய்கிறான்னா, நான் வந்து இலங்கை மக்கள்கிட்ட ஜேவிபி நடந்துக்கிட்டது தப்பு, பொதுமக்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு, அதற்காக நான் மக்கள்கிட்ட வருந்துறேன். அதே நேரத்தில் இந்த நாட்டை இவர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள், கொள்ளையடிக்கிறான், திருடுறாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அவர். எப்போவுமே இவர்களை பற்றி சொல்லும்போது திருடர்கள், இப்போ கூட வெற்றி அடைஞ்சது வெற்றி விழாவில் அவர் பேசும்போது கூட திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறார். திருடர்கள் யாரா அப்படின்னு வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் சொல்கிறான், திருடர்கள் ரெண்டு திருடர்கள் இருக்காங்க, ஒன்று ஆட்சியாளர்கள், இன்னொன்று அதிகாரிகள். இந்த ரெண்டு திருடர்களையும் இந்த 5 ஆண்டுகளில் நான் தண்டித்து விடுவேன் அப்படிங்கிறான். இது மக்களுக்கு அவனுடைய மேனிஃபெஸ்டோலே கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள், ஆட்சியாளர்கள் என்னென்ன தப்பு செஞ்சான் அப்படிங்கிறத நான் வந்து விசாரணை செய்து அந்த விசாரணைப்படி அவன் கொள்ளையடிச்சிருக்கிற சொத்தை பறிமுதல் செய்வேன், உறுதியாக செய்வேங்கிறான் சொல்லிவிட்டு அவரை மேலே வச்ச குற்றச்சாட்டு, ஜேவிபி மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, ஜேவிபி வந்துச்சுன்னா ரெண்டு கார் வச்சுருந்தேன்னா ஒரு காரை பிடுங்கிக்கும், நீ ரெண்டு வீடு வச்சுருந்தேன்னா ஒரு வீட்டை பிடுங்கிக்கும்னு வச்சாங்க. அதையும் வந்து அவன் சொல்கிறான், நான் சிங்கள மக்களிடம் நான் தொடர்ந்து உட்கார்ந்து பேசியது போல, அவர்களிடம் நாங்கள் வருத்தம் தெரிவித்தது போல, தமிழ் மக்களிடம் உட்கார்ந்து பேசாமலும் வருத்தம் தெரிவிக்காமலும் இருந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தமிழ் மக்களோட பிரச்சனையை பற்றி பேசுகிற போது அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த நாடு, இந்த இலங்கை தீவில் தமிழர், சிங்களர், முஸ்லீம் என்கிற பாகுபாடு என்னுடைய ஆட்சியில் இருக்காது, எல்லாருக்கும் சம உரிமை, கல்வியில், வேலை வாய்ப்பில், எல்லாத்துலேயுமே தமிழர்களுக்கு சம உரிமைன்னு இவன் சொல்கிறான். இதுதான் இவங்க கொள்கையானு கேட்டிங்கன்னா கிடையாது, இவங்க தமிழர்களுக்கு எதிரானவங்க, தமிழர்களை அடித்து ஒழிக்கணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தவங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இறுதி யுத்தம் நடந்தபோது இலங்கை இராணுவத்துக்கு கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து ஆயுத உதவி, பண உதவியெல்லாம் செஞ்சிச்சு, ஆனால் மேன் பவர் வந்து இலங்கைக்கிட்ட கம்மியாக இருந்தது. அப்போ இறுதி யுத்தத்தில் மேன் பவர் கம்மியானவுடனே கொஞ்சம் ஜெட்பேக் ஆகி கொழும்பை நோக்கி இராணுவம் பின்னோக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் இதே இந்த அனுரகுமார திசாநாயகா என்ன செய்கிறான்னா, பேச்சுவார்த்தை நடத்துகிறான் அரசோடு, கவலைப்படாமல் இருங்க, 3 நாள் டைம் இழுத்துருங்க, அந்த போரை வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து முன்ன பின்ன எழுங்க,
பின்வாங்காதீங்க, நான் படையணி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட இளைஞர்களை, கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர்களை கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அடித்து விடுதலை பிள்ளைகளை இதோடு அடித்து நொறுக்கிடணும், அவனை கொன்னுறணும், பிரபாகரனை உயிரோடு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவங்கள போர் படையணியாக மாற்றி களத்தில் இறக்கி இந்த யுத்தத்தில் 150,000 தமிழர்களை கொன்று குவித்ததில் இந்த அனுரகுமார திசாநாயக்காவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதை யாராலையும் வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. அதை மறுக்கிறதுக்கு எவனும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவன் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான், அதனால் வந்து தமிழ் மக்களுக்கு எல்லா நல்லதும் செஞ்சிருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், அவனோட மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல அதில் அவன் சொல்கிறான், இங்கே மதவாதத்துக்கு இடம் கிடையாது, இங்கே இனவாதத்துக்கு இடம் கிடையாது, நாங்கள் அதை வந்து அனுமதிக்க மாட்டோம், மதத்தை அரசியலில் கலக்கிறத நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு சொல்கிறான். பேசிக்காக அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், கம்யூனிஸ்ட். ஆமாம், கம்யூனிஸ்ட்டு. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, புத்திஸ்ட்டுகளுக்கு ஒரு ஷாக்கு கொடுக்குறான். அது என்ன கொடுக்குறானா, நீ சும்மா வந்து ஜெயவ சினிமாவை பண்டாரநாயக்காவை நீ போய் சுட்டு கொண்டது மாதிரி இங்கே வந்து அரசியலுக்குள்ளே நுழையிற வேலையெல்லாம் நீ வச்சக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை தேர்தலுக்கு முன்னாடியே சொல்கிறான். அவன் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடியே அவன் சொல்கிறான், மதத்தை அரசியலில் கலக்கிறத நாங்கள் ஏற்க மாட்டோம். புரியுதுங்களா? இனவாதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து மதவாதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவன் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் சமமாக நாங்கள் நடத்துவோம், நான் வந்து எதில் கவனம் செலுத்துவேன்னா இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு கவனம் செலுத்துவோங்கிறான். அதே மாதிரி இன்னொன்றையும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த நாட்டை எங்கள் நாட்டை மையமாக வச்சு எங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை தாக்குவதற்கான இடமா இலங்கையை நான் எந்த நாட்டுக்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறான். ஆன்டி சைனான்றீங்களா? ஆன்டி சைனா மாதிரி சொல்றான். நம்ப முடியாது. ஏன்னா பேசிக்கா இவங்க வந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி இருக்குல்ல, சைனாவுடைய போர்படை மாதிரி தான் இவங்க ஜேவிபியோட போர்படை உருவாக்கப்பட்டது. அந்த உளவியல அவனும் கம்யூனிஸ்ட் நானும் கம்யூனிஸ்ட், இதுதான் உளவியல். இந்த அதனால அந்த இந்த பொருளாதார நெருக்கடி அதை தொடர்ந்து அந்த போராட்டங்களை சைனா தான் நடந்துச்சு அப்படின்றதும் ஒரு உறுதியா. அப்படி இருக்கும்போது அதோடைய நேரடி அறுவடை பண்ணது ஜேவிபி. ஜேவிபி அப்போ இவன் சைனா என்ன நினைக்குதுன்னா, ஜேவிபி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், இந்த ராஜபக்ஷ கும்பலை அடித்து விரட்டணும்னு நினச்சதே வந்து சைனா தான். அப்போ ஜேவிபிக்கு தான் அவங்க பின்புலமாக இருந்து இன்றைக்கு இந்த வெற்றியை வந்து கையளிச்சிருக்காங்க. சரி, பக்கத்தில் இருக்க ரெண்டு நாடு இலங்கையே இப்போ உன்னிப்பாக கவனிக்குது. இல்லை, ரெண்டு நாடு வந்து பங்கு போட்டிருக்கு. ஒரு நாடு இந்தியா, இன்னொரு நாடு சைனா. சைனா என்ன பண்ணிருக்கு தெரியுமா, 150,000 சைனர்களை கொண்டாந்து இறக்கியிருக்கு. அது எப்படியாப்பட்டவர்களை இறக்கியிருக்குன்னா, சைனாவில் கொடும் குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் மாதிரி இலங்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது. நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். உங்கள் ஆயுள் காலம் முழுதுக்கும் நீங்கள் வந்து சைனாவுக்கு வர முடியாது, நீங்கள் அங்கேயே சிட்டிசனாக இருந்துக்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம் வைப்போம், அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சகலவிதமான வசதிகளோடு கொண்டு போய் உங்களை இலங்கையில் இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு எக்ஸாம் வச்சு 150,000 பேரை கொண்டு வந்து இங்கே இறக்கியிருக்கு. இறக்கி கிட்டத்தட்ட சிங்கள பெண்களை அவங்க திருமணம் செய்து அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குது. சைனா வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நாட்டுக்கு ரோடே சரியில்லையா, நாங்கள் ரோடெல்லாம் சூப்பராக போட்டு தர்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா எங்கள் ஆளுங்க தான் வந்து போடுவாங்க. எப்படி உள்ளே வந்தான் பாருங்கள். இது இந்திய இளிச்ச வாயர்களுக்கு தெரியாது. இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இந்தியாவில் இருக்க மோடி அன்கோஸ் வந்து மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரன்லாம் இலங்கையை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறான். இன்றைக்கி வந்து 50% ஆஃப் இலங்கைக்கு மேலே வந்து இன்றைக்கி சைனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். 150,000 சைனீஸை கொண்டாந்து உள்ளே இறக்கிட்டான். அவனுக்கு விருப்பமான ஒரு ஆட்சியை கொண்டாந்து அங்கே நிறுவிட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பானா, தமிழர்களுக்கு ஆதரவு? அதானியோட போற்ற கலப்பை இங்கேருந்து இது எங்களுடைய இப்போ சுற்றுச்சூழலுக்கு எதிராக இருக்குது. நீ இந்த போற்ற ஐ மீன் அதானியோடைய அந்த சோலார் எனர்ஜி 450 MW நினைக்கிறேன், அந்த 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 ப்ராஜெக்டை காலி பண்ணிட்டுறானே. ஆமாம், அவன் வந்து பதவியை இருக்கும்போது அவன் வந்து பேசுகிறான். பதவி ஏற்கிறதுக்கு முத நாள் வெற்றி அடைந்த பிறகு அந்த வெற்றி விழாவில் வந்து பேசுகிறான். பேசும்போது அவன் சொல்கிறான், துணிமணியா இந்தியாவிலேருந்து வரும் நாங்கள் வாங்கி போட்டுக்குவோம், முட்டையா இந்தியாவிலேருந்து வரும் நாங்கள் பொறிச்சு திம்போம், வந்து பாலா இந்தியாவிலேருந்து வரும் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலையை நம்ம வந்து தலைகீழ மாற்றணும்.
எல்லா உற்பத்திகளையும் என் நாட்டில் செய்யணும் அப்படிங்கிறான். அப்போ இந்தியாவில் இருந்து தான் எல்லாமும் வருதுங்கிறது அவனுக்கு உறுத்தலாக இருக்குது, அவனால் ஏற்க முடியல. இப்போ இந்தியா வந்து என்றைக்குமே தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு அவன் பைத்தியகார மாதிரி நம்புகிறான். தமிழர்களுடைய மிகப்பெரிய விரோதியே இந்தியா தான், புரியுதுலான் சொல்கிறது. அப்போ அவன் வந்து தன்னுடைய நாட்டை வளமிக்க நாடாக மாற்றுறதுக்கு வெளிநாடுகளிலிருந்து இன்வெஸ்டர்ஸை வந்து கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறான். அது எந்தெந்த துறையில் கொண்டுகிட்டு வரணும்னு நீ ஃபோர்ஸ் பண்ணி கொண்டாந்து திணிச்சதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாதுங்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதானியை வெளியேற்றணும்னு சொல்கிறான்னு, உண்மைதான். அதனால் இப்போ நம்ம என்ன கேள்வி இருக்கிறான், அவன் இந்திக்காரனை வெளியேற்றணும்னு சொல்கிறானா இல்லை தமிழ்நாட்டுக்காரனை வெளியேற்றணும்னு சொல்கிறானா? நம்மளுக்கு தான் நிறைய அங்கே சொத்து இருக்குது, சொத்து இருக்குது. உங்களுக்கு வந்து இவர் எஸ்ஆர்எம்முக்கு சொத்து இருக்குது, அங்கே பல்கலைக்கழகம் இருக்குது, நம்ம ஜெகத் ரட்சகனுக்கு இருக்குது, புதிய தலைமுறை கும்பலுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பாருங்கள், இப்போ புதிய தலைமுறையில் சொல்கிறாங்க, இப்போ நான் சொன்னேன்ல இராணுவத்துக்கு ஆள் எடுத்து கொடுத்தான்னு, அதை அப்படியே மாற்றி சொல்லுது புதிய தலைமுறை. என்ன சொல்லுதுன்னா, அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தணும்னு ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து அனுரகுமார திசநாயக்க இவருக்கு போட்டார், இப்போ ராஜபக்சேவுக்குன்னு. இது பக்க அயோக்கியத்தனமான பொய். இந்த பொய், இந்த பொய்யை வந்து ஏற்கவே முடியாது. ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பொய்யை சொல்கிறாங்க? அனுரகுமார திசநாயக ஒருபோதும் தமிழர்களுக்காக ஒரு குரல், சரி யுத்தம் நடந்து முடிஞ்சது இல்லைங்க, இந்த 15 காலத்தில் இந்த அனுரகுமார திசநாயக என்னைக்காவது ஒரு நாள் தமிழர்களுக்கு ஆறுதல் சொல்லி பேசியிருக்காரா? என்ன காரணத்துக்காக மக்கள் அங்கே வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க தமிழ் மக்கள்? ஏன் கொண்டாடுறாங்கன்னா, இந்த சஜித் பிரேமதாசர் இருக்கார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து இப்போ எப்படின்னா எவ்வளவு பெரிய ஏமாளிகளாக இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சஜித் பிரேமதாசாவுக்கு யாழ்ப்பாணத்தில் 100,000 வாக்கு போட்டிருக்காங்க. நம்முடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு எவ்வளவு வாக்கு போட்டாங்களோ அவ்வளோ வாக்கு சஜித் பிரேமதாசாவுக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் சஜித் பிரேமதாசா யார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து இவர் நம்ம மைத்ரிபால சிறிசேனாவினுடைய ஆட்சியில் புத்த விகாரை அமைச்சராக இருந்தவர். அவரோட பெரிய கனவு என்ன தெரியுமா, அவர் அமைச்சராக இருக்கும்போது தமிழர் நிலப்பரப்பில் 1000 புத்த விகாரைகளை நடுவது, புரியுதுங்களா? வவுனியாவில் மட்டுமே 67 புத்த விகாரைகளை நட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. முல்லைத்தீவில் மட்டுமே 67 புத்த விகாரைகளை கொண்டு வந்து பதிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு முல்லைத்தீவில் ஒரு இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஒரு புத்த விகாரையை கொண்டு வந்து நடுறாரு. அங்கே வந்து ஒரு வயசான பிக்கு வந்து அங்கே வந்து இறந்து போகிறாரு. அவரோட பாடியை அந்த இந்து ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே எரிக்கணுங்கிறார், கோயிலுக்குள்ளேயே எரிக்கணுங்கிறார். அதை நீதிமன்றத்தில் போய் தமிழர்கள் முறையிடுறாங்க, நீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்குது. நீதிமன்றத்தின் தடையை மீறி, தமிழ் மக்களினுடைய விருப்பத்தை மீறி, எதிர்ப்பை எதிர்த்து அங்கே தான் எரிக்கணும்னு உட்காந்து ஆணை போட்டு அந்த கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடியே அதை சுடுகாடாக மாற்றி அங்கே எரித்தவன் யாருன்னா இந்த சஜித் பிரேமதாசா தான். அவனுக்கு எப்படி தோழர் வந்து இவ்வளோ பெரிய ஓட்டு போட்டாங்க மக்கள்? அதுதான் காரணம். அனுரகுமார தேசநாயகாவையும் மக்கள் ஏற்றதுக்கு அதுதான் காரணம், புரியுது உங்களுக்கு? தமிழ் மக்களை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக அவங்க ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அன்னைக்கு ஐயா சம்பந்தன் வந்து தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, அவர் தோற்று போயிட்டார், புரியுதுங்களா? இப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரிபால சிவசேனாவுக்கு வந்து அவன் நல்லாச்சு, அவங்க தமிழர்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தை பெற்றது, ஒன்றும் செய்யலை, புரியுதுங்க உங்களுக்கு? ஒவ்வொரு முறையும் தமிழ் மக்களை ஏமாற்றி 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 இந்த சிங்கள ஆட்சியாளர்களை பார்த்து இவங்க நல்லது செய்வாங்க நல்லது செய்வாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் எந்த நல்லதையும் செய்யலை. சரி, அனுரகுமார திசநாயக வந்து இந்த போர்க்குற்ற விசாரணையை முன்னெடுத்து அதற்கு ஒரு நீதியை பெற்று தருவாரா? காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன ஆனாங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மக்களுக்கு அதை அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் செஞ்சவன் யாருன்னு சொல்லி அவனை கண்டுபிடிச்சி சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துவாரா? இந்த போர்க்குற்ற விசாரணையை நேர்மையாக நடத்துவாரான்னா அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார் அவர். ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச சமூகத்துக்கு நம் நாட்டின் சிக்கல் போனதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையாண்ட விதம் தப்பு, அதனால் அப்படி போயிருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் முறையாக விசாரித்து நான் அதை வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அர்த்தம்
அந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை நான் வந்து தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரா இல்லை என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியல. அதனால் உண்மையாக வந்து வெளியில் வந்து மேடையில் பேசுறதுங்கிறது பலதை பேசலாம் தோழர். ஆனால் ஒரு ஆட்சி அதிகாரம்னு உங்கள்கிட்ட வருகிற போது அதை நடைமுறைப்படுத்துகிற போது பல சிக்கல்கள் வந்து ஏற்படும். ஏன்னா சர்வதேசம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் அனுராக அந்த அனுரகுமார திசநாயக சிங்கள மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறாரு, தமிழ் தரப்புக்கு என்ன நல்லது செய்ய போகிறாரு, அதை எல்லாத்தையும் விட இன்னொன்று நான் சொல்கிறேன். இலங்கைக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஓகே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் பிரசிடெண்ட் ஆனாலும் மரியாதை நிமித்தமாக உடனே வந்து இந்தியாவை சந்திக்கணும். இவர் இந்தியாவை வந்து மோடியை சந்திக்கிறாரா இல்லை சைனாவில் போய் ஜிங்பிங்கை சந்திக்கிறாரா? இவர் ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடியே, நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்னாடியே இந்தியா கூப்பிட்டுச்சு. ஆமாம், இவர் ஜெயிக்க போகிறார் வந்தார், வந்து கூப்பிட்டு ஜெய்சங்கர் கூட ஒரு மீட்டிங்லாம் பண்ணிட்டு போயிட்டார். ஆமாம், இப்போ இன்னொரு கேள்வி, இன்னொரு கேள்வி என்னன்னா, சி இந்த வழக்கமா ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அங்க அந்த ஃபேமிலி ஆட்சி, இவர் ஒரு நாலஞ்சு குடும்பம் தானே தொடர்ச்சியா இலங்கையை ஆண்டு கொண்டே இருந்தது. ஆமா, அப்படி இருக்கும்போது ஒரு சாமானியனா வந்து, அதை நான் இப்போ 2019-20களில் இப்போ 3.8% வாக்கு வித்தியாசத்தை வைத்திருந்த ஒரு கட்சி மிக குறுகிய காலத்தில் ஒரு நடந்த ஒரு போராட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு 2024 வந்து 55% வாக்குகள் பெற்று இதுவரையும் இருந்த ஒரு ஒரு அந்த குடும்ப ஆட்சி முறையெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வர முடியுதுல்ல. ஆமா, இது ஒரு பெரிய உதாரணம் இல்ல? ஆமா, ஒரு பெரிய உதாரணம் மட்டும் இல்லாம இது ஒரு ஒரு முன்னுதாரணம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இப்ப நீ இங்க வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு எளிமைய குடும்பத்திலிருந்து வந்த, ஏஜ் வயசு ரெண்டு பேரும் சேம் தான். ஆமா, சேம் வந்த ஒரே வயசு தான். ஒரு செந்தம், ஒரு எளிய குடும்பம், ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த, எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு தன்னுடைய சரியான பார்வையாலும் மக்களுக்கான முறையான கருத்துக்களையும், நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேங்கிறத முன் வச்சு 1.5%லேருந்து 4% ஆகி, 4 வந்து 7% ஆகி, 7 வந்து இன்றைக்கி 8.22% இன்றைக்கி வளர்ந்துருக்கு. இப்போ நான் வரப்போகிற 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்திலையும் உருவாக போகுது. இது உலகம் முழுசுமே வந்து உருவாகிட்டு இருக்கு தோழர். இப்போ நீங்கள் புரட்சியாளர்கள் எப்பொழுதுமே வந்து கொல்லப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுறாங்கிறாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கண்ணா, அந்த சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஆப்பிரிக்க நாடுகள், அதில் புர்கினோ ஃபாசோ அப்படின்னு ஒரு நாடு. அந்த புர்கினோ ஃபாசோ நாட்டில் ஒரு 31 வயசில் ஒரு 1983 ஒரு இராணுவ வீரன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான். அவன் பேர் வந்து தாமஸ் சங்காரா. 4 ஆண்டுகளில் அந்த நாட்டை பிரான்ஸோட காலனியிலேருந்து பிரான்ஸை அடித்து விரட்டி அந்த நாட்டை மீட்டான். அதுக்கு முன்னாடி வந்து அப்பர் லெவோட்டா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அந்த பேரை மாற்றி புர்கினோ ஃபாசோ, அதாவது புனிதமாக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற இடம் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு பேர் மாற்றி அவன் இருந்தான். 4 ஆண்டுகளில் இவன் என்ன பண்ணுறான், பிரான்ஸு அவன் கூட இருக்கிறவர்களையே விலக்கி வாங்கி அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. அவன் சுட்டு கொண்டோடனே அந்த நாட்டு மக்கள் பேர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. 4 வருஷத்தில் தோழர், அந்த நாட்டை வந்து மீட்கிறதுக்காக அவன் செஞ்ச அடிப்படையான ஒரு வேலை என்ன தெரியுமா, 10 மில்லியன் மரங்களை நட்டிருக்கான். இன்னைக்கு சீமான் சொல்றாருல, நான் 1 கோடி பனை மதையை விதைப்பேன், தமிழ்நாட்டை பசுமை உள்ள நிலமாக மாற்றுவேன்றாருல, அதே மாதிரி அவன் அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் அப்படின்னா எவ்வளவு தொலை, 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம். அப்போ 10 மில்லியன் மரங்களை வந்து நட்டு அந்த நாட்டை மீட்ட ஒருத்தன், அந்த நாட்டை ஒரு கனவு நாடாக மாற்றின ஒருத்தனை என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ 1987 1923 ஒரு மிலிட்ரி கேப்டன் ஒருத்தன் 33 வயசில் அதே நாட்டை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றான். அவன் பேர் வந்து இப்ராஹிம் டாரே. அவன் யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாமஸ் சங்காரா இறக்குற போது மனசுக்குள்ள அந்த தாமஸ் தங்காராவா நான் திரும்ப வந்து உங்களெல்லாம் வந்து பழி வாங்க வேண்டானா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி வளர்ந்த ஒரு பையன் எத்தனை வருஷம் கழித்து வர்றான், 20 வருஷம் கழித்து அவன் அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றி இன்றைக்கி புர்கினோ ஃபாசோவினுடைய பிரசிடெண்ட்டாக அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் அந்த ஆப்பிரிக்க நாடுகளையே மிரட்டுறான். நீ ஒரு தனி கண்டமாக, ஆப்பிரிக்க கண்டமாக இருந்துக்கிட்டு ஏன்டா நீங்கள் காலனியாக இருக்கிறீங்க, நீ வந்து பிரேசிலுக்கு காலனியாக இருக்க, பிரான்ஸுக்கு காலனியாக இருக்க, ஜெர்மனுக்கு காலனியாக இருக்க, இங்கிலாண்டுக்கு காலனியாக இருக்க, எதுக்கு இருக்கிற, அப்படி காலனியாக இருக்கிறவன் எல்லாரையும் நான் சண்டை போட போகிறேன், போர் தொடுக்க போகிறேன் உன் மேலே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரோகண விஜய வீரர் அதே மாதிரி விதைக்கப்பட்டவன் தான்.
புரியுதுங்களா? 1989 நவம்பர் மாதம் அவனை வந்து உயிரோட மக்கள் முன்னாடி வச்சு சுட்டு கொன்னாங்க. அன்னைக்கு அவனுடைய அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்குல்ல, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை அப்படியே மக்கள் மத்தியில் வளர்ந்து 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 வந்து இன்னைக்கு வந்து அனுரகுமார திசநாயகாவா அந்த ரோகண விஜயவீரா இருக்கிறதா தான் நான் வந்து கருதுறேன். அதனால் இவன் வந்து ஒரு தேசிய இன உணர்வு இல்லாதவன். தமிழர்களுக்கு தனிநாடு வேணும், தமிழர்கள் வந்து வேணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதவன் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இவன் தமிழ் தேசிய இனத்துக்கு தனித்த அதிகாரங்களை கொடுப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் அவன் சொல்கிற இந்த வேலையை செய்வானான்னு பார்க்கணும். அது என்னென்னா, அவன் வந்து தமிழர் முஸ்லீம் சிங்களர் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் கல்வி வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் நான் பங்கு கொடுப்பேங்கிறான், அதை செய்வானான்னு நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இத்தனை பிரச்சனைக்கும் காரணமே வந்து புத்திஸ்டுகள் தான். புத்த மதத்தை நான் வந்து அரசியல் கலக்க விட மாட்டேங்கிறான். இது எல்லாத்தையும் விட ஒரு நம்பிக்கை ஊட்டுற விஷயம் என்னென்னா, இந்த ஜனாதிபதி முறையை நான் ஒழிச்சு கட்டிட வேண்டாம். அப்போ ஜனாதிபதி முறையை ஒழிச்சு கட்டினேன்னா என்ன ஆகும்னா, இந்திய பாராளுமன்ற முறையை கொண்டு வருவேங்கிறான். அப்படி கொண்டு வந்தான்னா என்ன ஆகும்னா, ஒரு மைய அரசு இருக்கும், ஒன்றிய அரசு, அப்புறம் மாநில அரசுகள் உருவாகும். புரியுதுங்களா? மாநில அரசுகள் என்ன, இப்போ தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு வரி கொடுக்குது, ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளை தானே முடிவு பண்ணதில்லை. அப்படியான ஒரு நிலையை அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்களை மாநிலங்களாக கருதி, ஒவ்வொரு மாநிலங்களாக அவன் உணர்ந்து, அந்த மாநிலங்களுக்கான ஒரு சுயாட்சியை அவன் கொடுப்பானா, அவங்களையே அவங்க நிர்வாகம் செய்கிறதுக்கான விடயத்தை அனுமதிப்பானா, அப்படியான ஒரு பாராளுமன்ற ஆட்சியை தான் அவன் விரும்புகிறானா, இல்லை இவங்க ரொம்ப வில்லனுங்க, ரொம்ப ஒரு மோசமான ஆளுங்க இவங்க ஜேவிபி, வேறு ஏதாவது கிரிமினலாக வந்து வேறு எதுவும் நடவடிக்கை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதாவது மக்களை கவர்றது இருக்குல்ல தோல, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கெட்டிக்காரனாக இருக்காங்க. என்னென்னா, ஒன்று என்ன சொல்கிறான், நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இந்த பிரசிடென்ட், ரிட்டையர்டு பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய பென்ஷன் போகுது. அவன் செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அவன் பொண்டாட்டிக்கு போகுது அது. அது போக சிறப்பு சலுகைகள் நிறைய இருக்குது. கஜானா காலியாகிறதே இதனால தாண்டா ஆகுது. அதனால் அதை நான் வந்த உடனே ரத்து பண்ணுவேன்டாங்கிறான். அப்போ இளைஞர்கள் ஒரு படித்தவங்க மத்தியில் இது எவ்வளோ பெரிய ஒரு இதை ஏற்படுத்துவாங்க. எம்பியாக ஒருத்தன் இருக்கிறான் இந்தியாவிலெல்லாம் வந்து, நீங்கள் ஒரு தடவை எம்பியாக இருந்துட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் வரும். ஒரு தடவை நீங்கள் எம்எல்ஏவாக இருந்துட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் வரும். இப்படி தான் இலங்கையிலையும் இருக்குது. ஆனால் அவன் சொல்லிட்டான், நான் வந்த உடனே எம்பிக்கள் ஆட்சி அதிகாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டான்னா அதுக்கு அது வரைக்கும் தான் சம்பளம், வீட்டுக்கு போயிட்டேன்னா சம்பளம் கிடையாது. இது வரைக்கும் எம்பிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பென்ஷன்லாம் என் தரமாட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்குது மக்கள் மத்தியில், சிங்கள மக்கள் மத்தியில் உருவாகிருக்கு. நமக்கு உருவாகிறது என்னென்னா, இந்த பிரசிடென்டல் முறையை ஒழிச்சு கட்டி ஒரு பாராளுமன்ற முறையை கொண்டு வந்தான்னா அதில் தமிழர்களுக்கான கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் தோழர். எப்படி இருந்தாலும் சரி, அனுரகுமார திசநாயக இன்னைக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவராக ஆட்சி அதிகாரத்துக்கு அவர் வந்திருக்கார். புரியுதுங்களா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் 5 வருஷத்துக்கு அவனுக்கு கீழே இருந்து தான் ஆகணும். அதனால் இதை நான் ரெண்டாக பிரித்து அதனால தான் பார்க்குறேன். ஒன்று, ஜேவிபியினுடைய இதுக்கு முன்னாடியான நடவடிக்கைகள் என்ன, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் பேசுகிறது என்ன. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் அவன் வந்து கிளியராக பேசுகிறான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறான், ஸ்ட்ராங்காக பேசுகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இவனுடைய இந்த பார்வை, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட எதையெல்லாம் முன்வைத்து பேசினானோ அப்படியே அவன் பேசினதை நிறைவேற்றினானாவே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு மூச்சு விடுற ஒரு சூழல் வந்து ஏற்படும். அவன் என்ன சொல்கிறான், இந்த நிலப்பரப்பில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லைங்கிறான். நான் இந்த நிலப்பரப்பில் யாரையும் அடிமையாக வச்சு நான் ஆட்சி செய்ய விரும்பலை அப்படின்னு அவன் சொல்கிறான். பல நேர்காணலில் சொல்லியிருக்கான் தோழர். அப்போ அவன் தமிழர்களையும் தானே சொல்கிறான், நீ எனக்கு அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தானே அவன் சொல்கிறான். அப்படி அவன் இந்த மக்களை வந்து நடத்துவானா, இந்த மக்களுக்கான உரிமை அவன் கொடுப்பானா, கல்வி வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு சம உரிமை கிடைக்கும், பிரச்சனையோட தொகுப்புலேயே அங்கேருந்து தானே ஆரம்பிச்சது. ஆமாம், தனியிலத்திற்கான தேவையே அந்த இன்இக்வாலிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்ல தான் வந்துச்சு. ஆமாம், வந்துச்சு. சரி பண்ணாலே போதுமே, அதை சரி பண்ணுவேன்னு இவன் சொல்லியிருக்கிறான். பண்ணுவானான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர். பார்ப்போம் தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.